சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அண்ட் இது போக ட்ரெய்லர் பார்க்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஷார்ட்ஸா இருக்கட்டும், அதுல இருக்க டைலாக்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன சீன்ஸா இருக்கட்டும், இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஆறு கதையும் ஒன்னா, ஐ மீன் ஆறு சாப்டரையும் ஒன்னா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு, எப்படி இந்த ப்ராஜெக்ட் உருவாச்சு? ஓகே, ஆக்சுவலாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் யூஎஸில் வந்து எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன். சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தினால சினிமா மூவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆஸ் ஐ சைட் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் பார்த்தேன், ஆனால் இங்கே டேலண்ட்ஸ் நிறையா இருக்குது, பட் தெர் இஸ் நோ ப்ரொடியூசர். ஸோ அதனால் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். ஒரு படம் டைரக்ட் பண்ணி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ தென் ஐ ரியலைஸ் ஆக்சுவலி தெர் ஆர் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ், அதனால் எல்லாருக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது தான் ஐ காட் ஐடியா ஆஃப் ஆந்தாலஜி. ஆந்தாலஜி இந்த கான்செப்ட் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால் ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் சேர்ந்து, செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஒரு டீம், இவர் நண்பர் கேபிள் சங்கர் வந்து என்னுடைய நண்பர் பிளாகில், அதனால் அவரை பீட் பண்ணோம். ஸோ அவரும் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தார், ப்ளஸ் அவரும் ரைட்டர் வேல்முருகன் என்ற அப்படின்ற நம்பர் ஃப்ரெண்டு மூலமாக அவர் எனக்கு காண்டாக்ட் கிடச்சிது, அவரும் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தார். ஸோ இப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. மற்றது வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஒன்ஸ் அது மாதிரி ஃபார்ம் ஆன உடனே தெர் இஸ் நோ கோயிங் பேக் ஆக்சுவலி. ஸோ ஒரு எத்தனை டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி, ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கதை வேணுமோ அத்தனை கதை செலக்ட் கேட்டிருந்தோம். ஒரு 30 கதை வந்தது, அதுலேருந்து ஒரு 6 கதையை செலக்ட் பண்ணி 6 டைரக்டர் படம் ஆரம்பித்தோம். ஸோ 6 கதைகள் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும்போது எல்லாத்தையுமே ஒரு ஆந்தாலஜி இதில் ஒரு ஹாரரில் கொண்டு வந்திருக்கீங்க. பிகாஸ் நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாமே அந்த 6 சாப்டரும் ஹாரர் சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிது. பட் ஒரு படத்தையே ஒரு டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். 6 டைரக்டர்ஸ், 6 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி சாத்தியமாச்சு? இப்போ எங்கள் ஃபர்ஸ்ட் ரிக்யர்மெண்ட் எப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன்னா, இது ஆந்தாலஜின்னு முடிவு பண்ணிட்டோம். தமிழில் ஆல்ரெடி ஆந்தாலஜி வந்திருக்கு, பட் தெர் இஸ் நோ ஹாரர் ஆந்தாலஜி. வேறு இங்கிலீஷ் சினிமா மற்றதெல்லாம் வந்திருக்கு, தமிழில் வரல. ஸோ தட்ஸ் வை வி டிசைடட் கோ ஃபார் ஹாரர் ஜானர். ஹாரர் ஜானர் அது இல்லை, இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து பேய். பேய் வந்து எல்லாருக்கும் செல்லிங் பாயிண்ட் ஆல்சோ. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ அதுக்கப்புறம் பேய் கதையாக மட்டும் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தோம், அதனால தான் ஹாரர் ஆந்தாலஜி வந்தது. ஸோ 6 டைரக்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவை ஒரு படமாக எடுத்து முடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். எப்படி 6 டைரக்டர்ஸும் சேர்ந்து இன்டர்லிங்க்டாக ஒர்க் பண்ணுங்க? இல்லை, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இன்டர்லிங்க்னு விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசி இது வந்து இந்த ஜெனரில் தான் நம்ம வந்து கதையை ரெடி பண்ண போகிறோம்னு தின்னதுக்கப்புறம், ஆஸ் யூ சேட் நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்ட எல்லோரையும் கதை கேட்க ஆரம்பித்தோம். கதை கேட்டவுடனே ஜெனர் வந்து அமானுஷம் சம்மந்தப்பட்ட கதைகளாக இருக்கணுன்ற முடிவு பண்ணிட்டோம். அந்த கதை முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பட்ஜெட், அவங்களோட விஷயங்கள், எத்தனை நாள் ஷூட் பண்ண டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ வி டோன்ட் இன்டர்ஃபியர் இன் தர் ஷூட்டிங். அவர் ப்ரொடியூசராக, நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ப்ளஸ் டேரக்டராக, நாங்கள் ஒன்னொரு படத்தில் போய் அவங்க ஷூட்டில் போய் வேடிக்கை பார்ப்போமே தவிர மற்றபடி எதுலையும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து அவங்க படம் மொத்தமாக எடுத்து முடித்து கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு ஃபைனல் கட் வெர்ஷன், இப்போ நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த உலகத்துலேயும் முதல் முறையாக கடைசி ஹாஃப் ஆன் அவருக்கு கிளைமேக்ஸ் மட்டும் தரோன்ற விஷயம் இருக்குது இல்லையா, அந்த விஷயம் வரும்பொழுது அது வந்து எங்கள் டிசிஷனில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஃபுல் ப்ராஜெக்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ தென் அவங்களுக்கும் புரியுது, அது வந்து ஒரு ஃபுல் ப்ராஜெக்டாக வரும்போது சில விஷயங்கள், சில ஃபுட்டேஜ்கள்லாம் எடுக்க வேண்டிய வரும்னு தெரியும் அவங்களுக்கு. அது முன்னாடியே புரிஞ்சதுனால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டீம் எல்லாருமே. ஸோ அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ படமாக பார்க்கும்போது தே ஆர் ஹெரி ஹாப்பி அந்த அவுட் புட் பார்க்கும்போது. ஏன்னா பர்டிகுலராக அந்த கிளைமேக்சஸ் மட்டுமே கடைசி ஹாஃப் அன் அவர் பார்க்குறதுன்றது வந்து இது வரைக்கும் நாங்கள் ஷோஸ் போட்ட விஐபிஸ் பாரதிராஜா மாதிரி இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து ரொம்ப மனசு விட்டு பாராட்டினாங்க அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு. ஸோ தட் ஹோல்ஸ் அ ஃபிலிம் மொத்தமாக. இதுக்காக நாங்கள் செஞ்ச வேலை வந்து இப்போது இவங்களுக்கும் அவங்களோட டீமில் அந்த படம் லென்த்து முன்ன பின்ன இதெல்லாம் குறைஞ்சா கூட தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இது இந்த அளவுக்கு கொண்டு பெட்டராக வந்திருக்குன்னு. ஸோ ஹார் என்ன ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ரைட்டிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது வழியாக தான் நீங்கள் டைரக்ஷனில் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தாச்சு, நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் இந்த சீனில் இந்த பே இங்கிருந்தா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பயத்தையும் அந்த ஹாரர் டைரக்ட் லைக் அந்த ஆர்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க ஃபுல்லாக. மை மைசெல்ஃப் அஜயன் பாலா, ஐ எம் பேசிக்கலி ரைட்டர்.
நான் வந்து நிறைய படங்கள் டைலாக்ஸ் ஸ்கிரிப்டெலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேரக்ஷனாக ரொம்ப நாள் தேடிட்டு போது வந்து சங்கர் தியாகராஜன் ப்ரொடியூசர் வந்து கால் பண்ணியிருந்தார். அவர் வந்து கேட்குறப்போ என்கிட்ட நான் வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டோரி ரைட்டர், என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேய் கதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் தெரியும், நான் ஃபேமஸ் ஃபெமிலியர் படம் கூட நான் போய் பார்த்ததில்லை வந்து. அப்போது என்கிட்ட கேட்டோன்னே என்கிட்ட இல்லை சார் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ தான் என்னுடைய நான் 2000 எழுந்த ஒரு ஸ்டோரி வந்து ஒரு எண்டில் மட்டும் இந்த ஒரு லவ் ஸ்டோரி இருந்து, அந்த லவ் ஸ்டோரியோட எண்டில் வந்து அந்த கேரக்டர் வந்து கோஸ்ட்டும் ரியலைஸ் ஆகும், அது வந்து ஒரு சஸ்பென்ஸாக அதில் பண்ணியிருப்பேன் வந்து. அப்போ அந்த கதை நான் சொல்லிட்டோடனே அது நல்லாயிருக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுங்கனால ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன். அவர் வந்து படிச்சுட்டு ரொம்ப அக்செப்ட் பண்ணார். அப்படி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து உருவாச்சு. இந்த இதுக்குன்னு நான் தனியாக ஒர்க் பண்ணல, பேய் கதைக்குன்னு தனியாக போய்ட்டு ஒர்க் பண்ணல. ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஷன் லவ் ஸ்டோரி ஃபிக்ஷனில் வந்து ஒரு பேய் இருந்துச்சு, அது அக்செப்டாச்சு. இப்போ பார்த்தோம்னா இப்போ வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்டோரிலுமே இருந்து தனித்தன்மையோடு இருக்குது. ஒரு சில லவ் இருக்குது, சிலது காமெடி இருக்குது, சிலது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் அதிகமாக இருக்குது. அண்டு லவ் எமோஷனாகவும் ரியலிஸ்டிக்காகவும் அதே சமயத்தில் ரியலிஸ்டிக் பேப்பரும் எனக்கு தெரிஞ்சு வளர்த்து வேண்டிய இதாக இருக்குன்னு வந்து. சோ ஒரு படத்தை வந்து பெரிய நோன் பாப்புலர் ஆர்டிஸ்ட வச்சு பண்றது கொஞ்சம் ஈஸி, ஆனா நீங்க வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படி பண்ணும்போது அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரிலேபிளா கொஞ்சம் முகம் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒரு புதுசா ஒரு இன்னோவேஷனான ஒரு விஷயம் பண்ணும்போது அட்லீஸ்ட் அது கவனம் திருப்பதுக்கு யாராவது வந்துடணும். ஸோ அப்போ வந்து எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன் வச்சோம், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 4 படம் 5 படம் முகம் தெரிந்த ஆட்கள் அந்த மாதிரி வேணும், அது மாதிரி ஒரு உங்கள் அவங்களுடைய நட்பு ரீதியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். இப்போ என்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டால் தொடரும் படத்தில் நடித்த ஹீரோ தம்மன் நடிச்சிருக்காரு, டேரக்டர் ஸ்டான்லி நடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து என்னுடைய ரேப்போல வந்து நாங்கள் கமிட் பண்ண விஷயம் அது. அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணாங்க. இந்த ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு புது முயற்சி வந்து லான்ச் ஆகும்போது பீப்புள் கெட் இன்வால்வ், அது அது பார்க்கலான்ற ஒரு கன்சிடரேஷன் வரும். ஸோ அப்போ அந்த படமும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் ரீச் ஆகும். அது ஏன்னா மொத்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு இண்டிபெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது சின்ன மைலேஜ் இருக்கணும்ல, அதுக்காக தான். ஸோ உங்களை ஆல்ரெடி நாங்கள் படத்தில் பார்த்துருக்கோம், நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? ஒரு ஓகே, ஹாய், என் பேர் கிஷோர். பசங்க கோலிசூடா படத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து 6 அத்தியாயம். இந்த படத்தில் வந்துட்டு மூணாவது அத்தியாயத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த படத்தோட டைரக்டர் அஜயன் பாலா சார், அவர் வந்துட்டு எனக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தார். மாண்டிராஜன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணுவார், போய் பண்ணிட்டு வாடா அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் நேராக உள்ளே போய் நேராக இவரை மீட் பண்ணி ஸ்டோரி கேட்டு அப்படி பண்ணது. எனக்்கு அதனால அவங்களுக்கு அடையாளம் தெரியும். பாருங்க, உங்களுக்கு பசங்க கிஷோர்னு சொல்லுவாங்க, சொல்லி சொல்லி பழகும்போது பசங்க மைண்ட்ல இளைஞர் கிஷோர் ஆயிட்டீங்க. அது மாதிரி இப்போ வந்து அவர் ஆல்ரெடி நான் நடிப்பில் நான் குடும்பத்துக்கு யாருக்கும் சொல்லித்தரல, அவங்க இன்டென்சிவாக ஸ்டோரியை வந்து சொல்லி கேரக்டரை இது பண்ணிட்டு அவங்க எவ்வளோ நடிக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்ட் பண்ணேன். அதே மாதிரி இவர்கிட்ட நான் இன்டென்ஸ் சொன்னேன், அவர் ஃபஸ்ட்டு அவர் புட்டே பக்கா வரச்சு, இட்ஸ் எதுவுமே கரெக்ஷன் எதுவும் சொல்ல முடியல எதுவுமே. அதெல்லாம் ரொம்ப இன்டென்சிவாக இருந்தது, ஒரு அடுத்து 30 படம் அடித்த மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, இது ஹெல்ப்ஃபுல்லாக. ஏன்னா அந்த கேரக்டருக்கு வந்து அந்த இன்டென்ஸ் அவசியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங்கில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அவர் எமோஷன் தான் ஒன்லி அழகு டைலாக்ஸே கிடையாது, ஒரு படம் முழுக்க அவருக்கு வந்து டைலாக்ஸே கிடையாது. ஆனால் ஒரு அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிப்பு, அவ்வளோதான். அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விட்டேன் நான். அவராக இண்டிவிஜுவலாக ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி அவராக எக்ஸ்பிரஸ் பண்ணி அவர் நடிச்சது தான் அப்படி நான் ஷூட் பண்ணேன். இது நான் ஒன்றுமே அவர் சொல்லித்தரல, அது வந்து அது சச் அ டேலண்ட்டு ஹீஸ். அவருக்கு ஃபியூச்சரில் நல்ல இந்த டேலண்ட்டோட அவர் நல்ல வளர்வாருன்றது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மூணாவது அத்தியாயத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு, உங்கள் கேரக்டர் என்ன, அதிகமாக டைலாக்ஸ் இருக்காது, நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. கேரக்டர் சொன்னால் அவ்வளோதாங்க படம், இது ஷார்ட். 6 அத்தியாயம் எல்லாமே சின்ன சின்ன தான். ஒன்ஸ் சொல்லிட்டோம்னா அப்புறம் ஒரு பாட்டை உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆகிடும். அதையும் சொல்ல முடியாது, அதையும் நான் சொல்ல முடியாது, அதையும் சொல்ல முடியாதுங்க.
என்ன பியூட்டினா ஒவ்வொரு ஃப்ரேம்லும் கதை இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரேமை மிஸ் பண்ணவே முடியாதுங்க படத்தில். அதுதான் என்னுடைய இந்த படத்துடைய பியூட்டி என்னன்னா, ஒரு ஃப்ரேம் விட்டால் கூட உங்களுக்கு கதை போயிடும். ஸோ சின்ன சின்ன படங்கிறதுல ஃபுல்லாக எல்லாமே கதை பேசிட்டு இருக்கிறதுல அப்போ வந்து இவர் பிகினிங் ஃபுல்லாக படம் முழுக்க இவர் வரக்கூடிய வந்து நீங்கள் வந்து இவர் அவர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நீங்கள் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து நான் நேற்றுக்கு பேசிகிட்டு இருந்தேன், வேறு ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது தான் சொன்னேன், உங்கள் படத்தில் டைலாக் இல்லைன்னா அப்போ தான் ஞாபகம் இல்லை அப்படின்னா. எனக்கு இந்த படத்தில் டைலாகே கிடையாது. ஆமாம் அவருக்கு நீங்க வந்து மார்க் நீங்க 100 கூட போடலாம், பட் 75-80 வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்லயும் ஆவரேஜ் மாதிரி தான் போடுறாங்க, காலேஜ்லயும் 80 இஸ் நாட் ஆவரேஜ். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் வந்து கிரிட்டிக்கலா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருப்பேன். நான் 80 குடுக்கிறது வந்து 150 சமம், 150 போட்டாச்சு. ஸ்ரீதர் வெங்கடேசன் தான் எங்கள் டைரக்டர். 6வது அத்தியாயம் சித்திரம் கொழுதடின்னு. ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அவருக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு அவர் தெரியும். ஸோ அதனால ஸோ வென் வி ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த டிஸ்கஷன் இருக்கும்ல, ஸ்டோரி டிஸ்கஷன். ஸோ ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் தட் டீம் ஆஸ் வெல். ஸோ அது அப்புறம் வந்து இந்த படத்துலேயே வந்து ஒரு ரெண்டு பொண்ணு கேரக்டர் தான் இருக்கும், ஒன்று பேய் ஒன்று பொண்ணு, ரெண்டுமே நான் தான். கதையெல்லாம் இல்லைங்க, பேயா வருங்க, ஒரு பேயா வரும் தெரியுமா? முன்னாடி இத்தனைக்கும் முன்னாடி not specially for this, I was like this. So yeah, so in the horror feel கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்க? என்னுடைய கதையில நான் ஒரு பண்ணிருக்கேன் வந்து இப்போ வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்டட் இது இருந்து, அதனால வந்து இந்த ஹாரருக்கு பெரிய அளவில் நான் எஃபெக்டிவாக சிஜிலாம் ஒர்க் பண்ணியிருக்கணும். வந்து அது பண்ணுறதுக்கு எனக்கு நான் கொஞ்சம் பண்ணுறதுல வந்து அது ஒரு சின்ன அளவில் சிஜி பண்ணியிருக்கோம். வந்து ஒரு இவர் வந்து பேயாக காமிக்கணும்னா, இப்போ நம்ம பல படங்களில் பேய் காமிக்கணும் பயங்கர கோரியாக வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி தான் நம்ம காமிக்க முடியும். வந்து அப்போது ஒரு மெயின் கேரக்டருக்கு வந்து பேயாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஒன்லி வந்து ஐயில் இருக்கக்கூடிய ஆக்சுவலி இந்த ஆந்தாலஜியோட ஒரு பியூட்டி அந்த மாதிரி என்ன சொல்லலான்னா, ஹாரரை வந்து நிறைய விதத்தில் காமிக்கலாம். ஸோ இவங்க இந்த 6 டைரக்டர்ஸும் 6 விதமாக ஹாரர் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஒரே த்ரில்லிங்காக தான் பார்ப்போம், ஆனால் இது டிஃப்ரெண்ட் ஜானரில் காமிச்சிருக்காங்க. விஷயமா யோசிச்சிங்கன்னா, அம்மானிஷ்ணுன்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஒரே மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு ஆன்சரே கிடைக்கலன்னு வச்சிங்களேன், நீங்கள் தேடி பார்த்தாலும் ஆன்சர் கிடைக்கலாம். அது கூட ஒரு அம்மானுஷமான விஷயம் தான். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட், நீங்கள் என்ன விஷயத்தை எப்படி பார்க்குறீங்கிறது பொறுத்து. ஸோ அந்த அத்தனை எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த படத்தில் கதை இருக்குது. ஒரு ஃபுல் காமெடியான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அது மாதிரி இருக்குது. ஒரு லவ் பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்குன்னா அது இருக்குது. ஒரு பழிவாங்கலுக்கான ஒரு கதை இருக்குன்னா இவருடைய 2வது படம் இருக்குது. அதே போல் வந்து ஒரு ஃபேண்டஸியான விஷயம்னா ஸ்ரீதர் வெங்கடேசன் படம் இருக்குது. இப்ப டப்புன்னு உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியாது இல்ல, அதுவும் ஒரு மனுஷன் இல்ல. அப்படி அதான் வந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க வந்து நீங்க கேட்டதுனால இப்போ ஆக்சுவலா என்னன்னா, இது மாதிரி அவர் சொன்னார் இல்ல கண்ணு மேட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து புதுசா ஒரு விதமா புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, அந்த ஜப்பனீஸ் மூவிஸ்ல எல்லாம் ஒரு 70s 80s எல்லாம் பேய் காட்டும் போது எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே. தமிழுக்கு இது வரைக்கும் பண்ணல, எதிர் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க,
இது மாதிரி ஏதாவது புதுசாக தான் எதாவது ட்ரை பண்ணுவாங்க. அதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜப்பனீஸ் ஒரு 70s 80s பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூவியில் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், இல்லை அந்த காலத்து ஜெகன் மோகின் மாதிரின்னு கூட சொல்ல அது ரெண்டு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏதாவது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மேட்ரு ப்ளஸ் பட்ஜெட் கன்சர்ன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். அது பார்க்கும்போது ஒரு சில சமயம் காமெடியாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு ஓகே ஓ ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க பண்ணுறது அப்படின்னு இருக்கலாம். அது நீங்களே பார்த்துட்டு ஒரு விதம் நல்ல விஷயம் அது. நம்ம காமெடியாக இருந்தாலும் நம்ம சந்தோஷம் தான், சீரியஸாக இருந்தால் சந்தோஷம் தான். இந்த ஒரே கல் ரெண்டு மங்காய் ஒரு அமானுஷத்தில் ரெண்டு கக்கு அதுலேயும் காமெடி ஆக்கியிருக்கோம் அவ்வளோதான். ஒரு பெரிய படத்துல ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் மியூசிக். ஸோ மியூசிக் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துக்கு? மியூசிக் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர். இப்போ இவர் படத்துக்கு வந்து வேற ஒருத்தர், என்னுடைய படத்துக்கு இவர் படத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஜோஷ்வா அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் வந்து ரொம்ப நியூ, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எனக்கு ஹீஸ் ஆல்சோ ரைட்டர் கூட, எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் வந்து. அவருக்கு மியூசிக் தெரியும், ஒரு தடவை பியூர் தடவை தெரியும். அவரை கூப்பிட்டு வந்து நான் மியூசிக் படத்து நல்லா பண்ணியிருக்காரு, ஆச்சரியமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இது மாதிரி எல்லாமே நியூ தான் பெருமளும். இதில் இந்த படத்துடைய மிக பெஸ்ட் பொர்ஷன் என்னென்னா மியூசிக் தான். மேக்ஸிமம் எல்லாரும் புது மியூசிக் டேரக்டர் தான், எல்லாரும் ரொம்ப ஒரே தாஜ்னூர் மட்டும்தான் ஃபெமிலியர் மியூசிக் டேரக்டர் ஒரே சாப்டருக்கு. மற்ற எல்லாருமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த படத்துடைய பெஸ்ட் பார்ட் சவுண்டு தான், நாட் ஒன்லி த மியூசிக் த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்தது. ஏன்னா அது இதுக்கு இது இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து சாம் சியஸோட ப்ரொமோ சாங் ஒன்று, அது இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான சாங், நல்லா போயிட்டுருக்கு அந்த சாங் வந்து. அந்த சாங்கை வந்து நாங்கள் ஒரு ஐடியாக்காக சும்மா வந்து சாம் வந்து என் நண்பர், எனக்கு ரொம்ப மோசமான நண்பர். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு ப்ரொமோ பண்ணலாமான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தபோது சரி ஓகே ஒரு பாட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணி அமிச்சார். பட் கேட்டோடனே எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிச்சு அந்த பாட்டு. சரி ஒரு நாள் திருப்பி நம்ம ஃபார்முலா கம்போசிங்னா போகணும் சொல்லிட்டு திருப்பி அவர் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி முதலேருந்து போடுங்கன்னா அதுக்குள்ள அவர் நான் போகிறதுக்குள்ள கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி வச்சுருந்தார் அந்த சாங்கை. ஸோ பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒன்னே ஆஸ் யூஷுவல் என்னென்னா ஒரு இது மாதிரி தான் வீடு கட்டும் போது ஃபுல் பிளான் பண்ணுவாங்களே, ஒரு க்ரௌண்ட் வாங்கிட்டு ஒரு குடிசை போட்டுக்கலாம் சொல்லிட்டு போவோம், அப்புறம் குடிசை நல்லா மேலே வந்து ஓடு போடுக்கலாம் சொல்லிட்டு போவோம், கடைசியில் ரெண்டு மாதிரி பில்டிங் கட்டுற மாதிரி நாங்கள் படமாகும் போது பாட்டை நல்லாயிருக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், அந்த பாட்டு அது வந்து விஷுவலாக பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணும்போது ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி மாடி வீடெலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபுல்லாக நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு 2D அனிமேஷனில் வந்து ஒரு சாங் சொல்லப்போனா சாங் ஷூட் பண்ணுறதை விட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் ஆச்சு சொல்ல. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் நந்தாருனுடைய அவருடைய ஸ்டுடியோலேயே வந்து அவங்க ஆர்டிஸ்டெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டான்ஸை ஷூட் பண்ணோம், கம்போஸ் பண்ணிவிட்டு அது அந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணி ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணி அதை 2D ட்ராயிங்காக ஒரு ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் வச்சு 2D ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணி அதில் கிராஃபிக்ஸில் 2D அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பட்ஜெட் வைஸ் பார்த்து போகிறேன்னா நாங்கள் எதுக்காக ஆரம்பித்தோமோ கம்மியாக இருக்கணுன்றதுக்காக தான் 2D ஆரம்பிச்சது. பட் ஆனால் இட் வென்ட் டு தட் எக்ஸ்டெண்ட், ஆனால் நல்லா வந்திருக்கு அவுட் புட். முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா யூஸ்வலாக இந்த 2D அனிமேஷன் வரையிறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா வந்து எல்லா அனிமேட்டருக்கும் ஒரு முகம் இருக்கும், ஒரு பெண் முகமும் ஆண் முகமும் அவங்களுக்குள்ள வரையக்கூடிய முகம் தான் இருக்கும், எல்லோரும் விதவிதமான முகம் வராது. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் வச்சு ஷூட் பண்ணது. அது எத்தனை ஷாட் ஒரு பாட்டுக்கு நம்ம ஷூட் பண்ணோமோ அத்தனை ஷாட்டை டிவைட் பண்ணி அதை ஃபுல்லாக வேறு டான்ஸர்ஸை ஷூட் பண்ணி அதை அப்படியே வரைய சொல்லும்போது, இப்போ படம் பார்க்கும்போது அந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா முகங்களுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப இயல்பாக இருக்கும், வேறு முகமாக இருக்கும், ஆர்டிஸ்ட் வரைய முகமாக இருக்காது. ஸோ அந்த அதுக்காகவே அந்த வேலையை பண்ணது. அது கொஞ்சம் நிறைய மனக்கட்டும் அந்த வேலையை. உண்மையாக சொல்லப்போனால் பட்ஜெட் சொன்னது வந்து நமக்கு நாங்கள் இதுக்காக வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சு. அது பட்ஜெட்டு ஒன்று ப்ளஸ் டைமும் ஆச்சு ஆக்சுவலாக. எனக்கு 2D ட்ராயிங் பார்த்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், சின்ன கதை பேய் அதுலேயே ஒரு சின்ன ஸ்ட்ரீம் லைன் மாதிரி ஒரு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்கோம் அது மாதிரி இருக்கும். நீங்க சாங் பாத்தீங்கன்னா தெரியும். சோ ப்ரோமோ பாக்கும்போது நிறைய பரிச்சயமான முகம் ஃபேसेस நாங்க பாத்தோம். சோ வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல? அதுவும் இல்லட்டி எம்ஏ ஃபிலோசஃபியா சொல்ல மாட்டீங்களா? இல்ல இல்ல, அது எம்ஆர்சில சிலாஸ் விக்கிறது. இப்ப இவர் படத்துல வந்து இந்த பேபி சேத்தன்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, பேபி சேத்தன்யா வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்க ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய படத்தில் வந்து பேபி சேத்தன்யா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவாக வந்து பாப் சுரேத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேம்பெயின் எல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காரு நிறைய சேனலில், அவர் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு என்னுடைய சாப்டரில். அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஹீரோயின். இவங்க மூணு பேரும் தான் பண்ணியிருக்காங்க, மூணே மூணு கேரக்டர் தான் என்னுடைய படத்தில். இது எல்லாமே ஃபுல்லாக நைட் எஃபெக்ட். ஸோ அதனால் அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு அத்தையை பற்றி அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தமனும் எஸ்எஸ் ஸ்டான்லியும் பண்ணியிருக்காங்க. தமனும் எஸ்எஸ் ஸ்டான்லியும் வந்து எஸ்எஸ் ஸ்டான்லி டைரக்டர்,
ஸோ ரெண்டே பேர் தான், ரெண்டே பேருக்கு மேலே வேறு கேரக்டர்ஸ் கிடையாது எங்களுக்கு. இப்போ சூப் பாய் சுப்பிரமணியன் ஒரு படம் இருக்குது இல்லை, அது வந்து லோகேஷ் ராஜேந்திரன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து விஜய் டிவியில் ஃபேமஸ் இப்போ வந்து படம் பண்ணிட்டுருக்காருல விஷ்ணு, அவர் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு ரொம்ப ஃபன்னியான ஒரு எபிசோடு அந்த எபிசோடு, அவர் தான் மெயின் கேரக்டர் அதில். இன்னொரு கேரக்டரில் ஈஏவி சுரேஷ்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து குளிர் நீர் சஞ்சி இருக்காருல்ல, அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் தான் அந்த கதைக்கான ஹீரோ. ஸோ இவர் கதைக்கு கிஷோர் என்னுடைய படத்தில் முக்கியமான கிஷோர். அது இல்லாமல் ஆப்போசிட்டு ஹீரோயின் கேரக்டருக்கு மதுஸ்டின்னு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய சில படங்களில் ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ கதிர்னு ஒரு பையன் வந்து இப்போ சேனல்ஸ்லாம் ரொம்ப காமெடி நல்லா பண்ணிட்டுருக்காங்க, அப்கமிங் ஆர்டிஸ்ட், அவனும் பண்ணியிருக்கான். அப்புறம் பிரசன்னான் என்னுடைய டீம் மெட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நாலு பேர் தான் என்னுடைய ஆர்டிஸ்ட் வந்து. இன்னொரு படம் வந்து ஸ்ரீதர் வெங்கடேசன் டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் மகனால் வினோத் பண்ணியிருக்காரு அவர். இல்லை அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் இவங்க சாரு நடிச்சிருக்காங்க, சாரு வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு படம் பார்க்க போறா அப்படின்னா சர்ப்ரைஸ் வந்து தெரியாதவங்களுக்கு ஆறு படங்கள் உள்ள இருக்க போகுது. சோ இந்த படத்தை மக்கள் எதுக்காக வந்து பாக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பாக்குறதுக்கு வந்து நிறைய எமோஷன் எல்லாருக்கும் ஒன்று இருக்கு. காமெடி இருக்கும், அது இருக்கும், படம் பிடிக்காமல் போய் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு கதையை ஃபாலோ பண்ணும்போது இருக்கிற எமோஷன், இது வந்து ஆறு கதைகள் வந்து இதில் இருக்குது. இந்த ஆறும் வந்து ஒரு ஒரு பேக்கேஜாக ஒரு எமோஷன், காமெடி, லவ், இப்படி எல்லாமே அடுதுக்கு ஃபஸ்ட் திங். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படம் பிடிக்கலன்னா கூட நேரடாக ஃபார்வர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம்னா வந்து ஃபார்வர்ட் பண்ணியாக பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படம் பார்க்கணும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி 3D படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் எஃபெக்ட் இருக்கும், அந்த மாதிரி இந்த படத்தோடைய எமோஷனை நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்குன்னா, இந்த எல்லா படத்துக்கும் ப்ரீ கிளைமேக்ஸ் கட் பண்ணிடுவோம். முதல்ல எந்த ஒரு நல்ல கதையோ, மோசமான கதையோ, சூப்பர் கதையோ, அதுக்கு ப்ரீ கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஆறு படமும் லைனாக போடும்பொழுது எல்லாரும் என்ன இந்த கதைன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே ஒரு காம்பினேஷன் ஓடும், இந்த இந்த கதைக்கு இதுதான் கிளைமேக்ஸ் இருக்கணும். அது அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இப்போ சான்ஸே இல்லை. இப்போ கடைசி ஹாஃப் அன் அவரில் ஃபுல் கிளைமேக்ஸும் அவங்க ரிவீல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து நான் கணச்சது தப்பாக கரெக்டான்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும் படத்தில். அதே போல் அவன் நினைக்கிறது வந்து நடந்துச்சுனாலும் சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த இந்த படத்தை தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு ஒரு டவுட், ஆறு படங்கள் அப்படின்னு சொல்றீங்க, எப்படி ஒரு ஒரு சாப்டரும் இன்னொரு சாப்டருக்கு இன்டர்லிங்க்டா இருக்குமா, இல்ல தனித்தனியா கடைசியில கிளைமாக்ஸ்? இல்ல இல்ல, தனித்தனியா தான் இருக்கும். அது ஓபனா சொல்லிடலாம், வரும்போதே பிரிப்பேர் ஆகி வரட்டும் மக்கள். ஆறு கதைகளும் தனித்தனி கதைகள், சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் வந்து அமோனேஷியம்ன்றது மட்டும்தான் சம்பந்தம். இப்போ நீங்க வந்து வைல்ட் டேல்ஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அந்த வைல்ட் டேல்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு படமும் வந்து ஒரே டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அதோடைய கரு வந்து பழிவாங்குதல். எல்லா கதையிலையுமே வந்து ஒரு விஷயம் வந்து யாரோ ஒருத்தர் பழிவாங்கிறது விஷயம், அந்த எமோஷன் தான் இந்த கதைக்கான அடிப்படை உங்களுக்கு. இதில் வந்து அமானிஷம் மட்டுமே தான் இதில் கனெக்ஷன். இதில் உங்களுக்கு மிச்சது எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, எல்லாமே எல்லா கதையுமே தனித்தனி கதை தான், ஆனால் அமானிஷன் தான் பேஸ். அதில் வேரியஸ் ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரே முன்னாடியே சொன்னார். அது மாதிரி தான் வேரியஸ் காமெடி, லவ், அதெல்லாம் இருக்குது. ஆனால் எப்படி வரும்னா, ஃபஸ்ட் எடுத்துனா ஃபஸ்ட் அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகும், ப்ரீ கிளைமேக்ஸில் ஸ்டாப் ஆகும். தென் செகண்ட் ரெண்டாவது அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகி ப்ரீ கிளைமேக்ஸ் ஸ்டாப் ஆகிடும். இது மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருந்து ஆறு கதையினுடைய ப்ரீ கிளைமேக்ஸும் முடிஞ்ச பின்னாடி ஒவ்வொரு கதையினுடைய ப்ரீ கேப் போடுவோம். ஒரு ஒரு 10 seconds 15 seconds நீங்கள் யூ கேன் ரீகால் எவ்ரி திங், இது என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இல்லாமல் இன்டென்ஸாக என்னென்னது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ப்ரீ கேப் பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது படத்தினுடைய ப்ரீ கேப், தென் கிளைமேக்ஸ். இப்படி தான் ஒன்று. இந்த திரைக்கதை வடிவம் தான் நாங்கள் முதல்ல உலகத்துலேயே முதல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு எந்த லாங்குவேஜிலும் வந்த மாதிரி தெரியல. அதனால் இதை வந்து என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் ஹாவ் டு கம் டு தேட்டர். சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண முடியாது தேட்டரில், கடைசி வரைக்கும் உட்காந்தாகணும். அது வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் வந்து தியேட்டர்ல வரணும். வண்டர்ஃபுல். ஸோ கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரே படத்தில் ஆறு கதை அண்ட் கிளைமேக்ஸில் தான் ரிவீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட படத்துக்கு போய் பார்ப்பாங்க. அண்ட் ரேடியோ சிட்டி சார்பாக அதுக்கு நல்ல படம் ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் என்ன அடுத்து திருப்பி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது மக்கள் தேடிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க. டைரக்டர் தெரியல, நான் ப்ரொடியூசரும் பார்த்துட்ருக்கேன், ப்ளஸ் அடுத்த நியூ யங் டேலண்ட்ஸும் தேடிட்டுருக்கேன். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இது பேஸ்ட் ஆன் மக்களுடைய ஃபீட்பேக் தான். இது எப்படி வருதுன்றதை அதை பொறுத்து இந்த இதனுடைய அத்தியாயம் ஆறு அத்தியாயத்தினுடைய ரெண்டாவது பாட்டு கூட வரலாம், மூணாவது பாட்டும் வரலாம். இது எல்லாம் ஒரு பேய் கதைகள் கீழே அந்த இதில் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கோஸ்ட் புக்கு தான் அது வேணும்னு வாலண்டரியாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக. அதில் ஒரு பேய் கதை புத்தகத்தினுடைய ஆறு அத்தியாயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இது நல்லா இருந்ததுன்னா மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ ஹாரி பாட்டர் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி இது ஆர்வத்தை எத்தனை பார்ட் டூ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. ஆல்ரெடி ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கேன். பட் அது ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணுறது அநேகமாக நான் நெக்ஸ்ட் மந்த் மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை எங்களுக்கே சஸ்பென்ஸாக இருக்குது, இண்டஸ்ட்ரியே மொத்தம் சஸ்பென்ஸில் தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி டைலாக்ஸ் எனக்கு ஆல்ரெடி மூணு படம் போயிட்டுருக்கு. கருன்னு சாய்ப்பில் நடிக்கிற கரு, அப்புறம் வந்து வினய் நடிக்கிற நேத்ரா, அப்புறம் பிரபு சார் லட்சுமி, இந்த மூணு படத்துக்கும் நான் டைலாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய டைரக்ஷன் ப்ராஜெக்ட் நினச்சி ஃபியூச்சர் ஃபிலிம் கொஞ்சம் பிக் ப்ராஜெக்ட் வந்து அதுவும் ஒர்க் போயிட்டுருக்கு. சூன் இட் வில் கோயிங் டு ரிலீஸ். அடுத்து இப்போ சகா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சகா ரிலீஸ் ஆன பிறகு மார்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு மூவி ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ இந்த என்னோடய டேரக்டர் ஸ்ரீதர் வெங்கடேசன் அவரே ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாரு. ஸோ அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் யார் இவர்கள் வரப்போகுது அதுலேயும் ஐ ஒர்க் அண்ட் ஐ எம் டிரெக்டிங் அ ஷார்ட் ஃபிலிம். ஸோ லைக் பெரிய பஞ்ச் ஆஃப் டீம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.